வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் உங்கள் சிந்து. தற்போது அமெரிக்காவில் ஜனாதிபதி தேர்தல் வரவுள்ள நிலையில் முன்பு நடைபெற்ற சில விஷயங்கள் வெளியே தெரிய வருகின்றன. அவற்றில் ஒன்று, ஈரானிய இராணுவ தளபதி கசிம் சொலைமானி அமெரிக்க உளவு விமானத்தால் குறிவைத்து கொல்லப்பட்ட விஷயம். ஈரானின் பிரபலமான குட்ஸ் படைப்பிரிவின் தளபதி கசிம் சொலைமானி அமெரிக்க இலக்குகளுக்கு எதிரான பல தாக்குதல்களின் பின்னணியில் இருந்தார் என்பது முன்கூட்டியே வெளியாகியிருந்த தகவல். அமெரிக்க ஜனாதிபதியாக ஒபாமா இருந்த காலத்தில் துல்லியமான திட்டமிடல் ஒன்றின் மூலம் பாகிஸ்தானில் இருந்த அல்கைடாவின் தலைவர் பில்லாடன் கொல்லப்பட்டார். அது ஒபாமா அரசுக்கும் மற்றும் சிஐஏ நடவடிக்கைக்கும் ஒரு பெரிய உயர்வை கொடுத்தது. பின்லாடன் அவ்வளவாக இயங்குத்திறனற்ற நிலையில் பெரிய பாதுகாப்புகள் எதுவும் இல்லாமல் பாகிஸ்தானின் மறைவிடம் ஒன்றில் இருந்த போது கொல்லப்பட்டார். ஆனால் கசிம் சொலைமானி ஈரானிய இராணுவ தளபதியாக இருந்த போதே பலத்த பாதுகாப்புகளுக்கு மத்தியில் நடமாடிக்கொண்டிருந்த நேரத்தில் அவரை கொல்வதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டார். இதை துல்லியமாக திட்டமிட்டதும் அமெரிக்க உளவுத்துறை சிஐஏ தான். ஜெனரல் சொலைமானியை கொல்வது என்ற முடிவு அமெரிக்க ஜனாதிபதியால் எடுக்கப்பட்ட பின் சிஐஏ தலைமையை தவிர விரல் விட்டு எண்ணுமளவுக்கு மிகச்சிலருக்கே அது பற்றி கூறப்பட்டது. ஜெனரல் சொலைமானியை கொல்லும் திட்டம் இருக்கின்றது என்று கூறப்பட்ட மிகச்சிலரில் ஒருவர் அமெரிக்க செனட்டர் லின்சே கிரஹாம். இவர் ஒரு டிரம்ப் ஆதரவாளர், அதே நேரத்தில் மத்திய கிழக்கு தொடர்பாக டிரம்புக்கு எதிரான கருத்துக்களையும் கூறியிருக்கின்றார். இருந்த போதிலும் தற்போது ஜனாதிபதி டிரம்பின் உள்வட்டத்தில் இருப்பவர்களில் இவரும் ஒருவர். ஜெனரல் சொலைமானி கொல்லப்படும் திட்டம் பற்றி, கொல்லப்படுவதற்கு முன்பே இவரும் ஜனாதிபதி டிரம்பும் மேற்கொண்ட உரையாடல் பற்றித்தான் தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. ஜெனரல் சொலைமானியை கொல்லும் முடிவு எடுக்கப்பட்டிருப்பதை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் லின்சே கிரஹாமிடம் கூறிய போது அதை அவர் தடுத்திருக்கின்றார். இது ஒரு மிகப்பெரிய விஷயம். நாம் அவரை கொலை செய்தால் ஈரானியர்கள் நிச்சயம் பழிவாங்குவார்கள். நாம் சில எண்ணெய் சுத்திகரிப்பு மையங்களை இழக்க நேரிடும். நாளைக்கே இது ஒரு உலக சுத்தமாக மாறுவதற்கும் வாய்ப்பு உள்ளது என்று லின்சே கிரஹாம் எச்சரித்துள்ளார். இங்குள்ள பெரிய வேடிக்கை என்னவென்றால், செனட்டர் லின்சே கிரஹாம் 2003 அமெரிக்கா நடத்திய அனைத்து யுத்தங்களையும் தீவிரமாக ஆதரித்து வந்த நபர். அப்படியிருந்தும் அவர் ஜெனரல் சொலைமானியை மாற்றும்படி ஜனாதிபதி டிரம்பிடம் கூறியிருக்கின்றார். ஆனால் திட்டத்தில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. அதன்பின் ஜெனரல் சொலைமானி கொல்லப்படும் திட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு சில தினங்களுக்கு முன் மறுபடியும் ஒரு உரையாடல் நடந்தது. அதில் லின்சே கிரஹாம் கூறியது என்னவென்றால், ஜெனரல் கசிம் சொலைமானியை விட்டுவிடலாம், அவருக்கு அடுத்த மட்டத்தில் உள்ள ஈரானிய தளபதிகள் யாராவது ஒருவரை கொன்றுவிடலாம். ஜெனரல் சொலைமானியை கொல்வது பல சிக்கல்களை ஏற்படுத்தும் என்பதை 2வது தடவையாக அவர் கூறினார். அந்த ஆலோசனையும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இந்த ஆண்டு ஜனவரி 3 பக்தாத் விமான நிலையத்திலிருந்து 2 சென்று கொண்டிருந்த ஜெனரல் சொலைமானியின் குழுவை வானிலிருந்து மிக துல்லியமாக அடித்து வீழ்த்தியது அமெரிக்க உளவு விமானம் MQ-9 ரீப்பர். அந்தரக உளவு விமானத்தின் துல்லியத்தன்மைக்கு இந்த தாக்குதல் ஒரு ஆதாரமாக இப்போதும் உள்ளது. இந்த விமானம் பற்றி சமீப காலத்தில் நாம் பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் சில காணொளிகளை வெளியிட்டிருந்தோம். இந்தரக உளவு விமானங்களை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அமெரிக்கா விற்பனை செய்யக்கூடாது என இஸ்ரேல் முட்டுக்கட்டை போட்டதும், இப்போது இஸ்ரேலிய அமெரிக்க ஒப்பந்தத்தின் பின் அமெரிக்கத்திற்கு MQ-9 ரீப்பர் விமானங்கள் விற்பனை செய்யப்படும் என்பது பற்றியும் நாம் குறிப்பிட்டிருந்தோம். அதேபோல இந்தியாவுக்கு அமெரிக்கா விற்பனை செய்ய ஒப்புக்கொண்டுள்ள உளவு விமானமும் இதே MQ-9 ரீப்பர் ரக உளவு விமானம்தான். ஜெனரல் சொலைமானியை கொல்ல அனுப்பப்பட்ட உளவு விமானம் இந்த தளத்திலிருந்து ஈராக்கின் வான்பகுதிக்கு அனுப்பப்பட்டு அவரை கொன்றது என்பதில் பல குழப்பமான தகவல்கள் இருந்தன. காரணம், ஈராக்கிலோ ஈரானுக்கு அருகிலோ எந்த ஒரு அமெரிக்க இராணுவ தளத்திலும் அந்த விமானங்கள் இல்லை. மத்திய கிழக்கில் 3 தளங்களில்தான் அந்த உளவு விமானம் உள்ளது. அதிலொன்று குவைத்தில் உள்ள அலியல் சலீம் விமானத்தளம், மற்றது கட்டாரில் உள்ள உடைட் விமானத்தளம், 3வது ஐக்கிய அமீரகத்தில் உள்ள அல்டஃப்ரா விமானத்தளம். இந்த 3 எதிலிருந்து உளவு விமானம் அனுப்பப்பட்டிருந்தாலும் அது பக்தாத் சென்றடைந்து சொலைமானி மீது ஏவுகணை ஏவுவதற்கு 1.5 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேர கால அவகாசம் எடுக்கும். இவற்றில் குறைந்த தொலைவில் உள்ள விமானத்தளம் குவைத்தில் உள்ள விமானத்தளம்தான். ஆனால் பின்பு தெரிய வந்த தகவல்களின்படி அந்த உளவு விமானம் கட்டாரில் உள்ள உடைட் அமெரிக்க விமானத்தளத்திலிருந்து அனுப்பப்பட்டது என்று உளவு வட்டாரங்களில் கூறப்படுகின்றது. அதன்பின் மற்றொரு தகவல் தெரிய வந்தது. அது என்னவென்றால், ஈரானிய தளபதியை கொல்வதற்காக உளவு விமானம் தமது மண்ணிலிருந்து புறப்பட்டு சென்றதால் ஈரான் தம் மீது தாக்குதல் நடத்தலாம் என்ற நினைப்பில் கட்டார் ஒரு காரியம் செய்தது என்பதே அந்த தகவல். கட்டார் தமது வெளியுறவு அமைச்சரை ஈரானுக்கு அனுப்பி
ஜெனரல் சுலைமானியின் கொலைக்கு ரத்தப்பணமாக $3 பில்லியன் அவரது குடும்பத்திற்கு கொடுத்ததாக ஒரு தகவல் உள்ளது. இந்த தகவலை அப்போதைய ஈரானிய அரசு செய்தி தொடர்பாளர் அலி ரபை மறுத்திருந்தார். இருந்தபோதும் அது உண்மைதானென்று இப்போதும் நம்பப்படுகின்றது. இப்படியான முக்கிய கொலை சம்பவம் ஒன்றுக்கு முன் அமெரிக்க ஜனாதிபதியுடன் நடத்தப்பட்ட உரையாடல் இப்போது வெளியாகி இருப்பது அமெரிக்க ஜனாதிபதிக்கு தேர்தலில் எப்படி கை கொடுக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். காரணம், அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தலாக இருந்த கசீம் சுலைமானியை தமது சகாக்கள் எச்சரித்த போதிலும் திட்டத்தை மாற்றாமல் கொள்வதற்கு அமெரிக்க ஜனாதிபதி உத்தரவிட்டார் என்பது அவருக்கு ஆதரவான விஷயமாகவும் அமெரிக்க தேர்தல் களத்தில் பார்க்கப்பட வாய்ப்புள்ளது.